இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 14:30 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அவன் வர்றான், எல்லாத்தையும் வருவான், தேவ பிள்ளைகளை தேடி வருவான். ஆனா நம் அருள்நாதர் சொல்லுகிறார், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எந்த வாசலையும் நான் திறந்து கொடுக்கல, அவன் என் வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாது என்று சொல்லுகிறார். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க ஒருவேளை சொல்லலாம், பில்லி சூன்யம் வைத்து இந்த ஏவல் பிசாசை என் வாழ்க்கைக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க, நான் என்ன செய்வது என்று சொல்லி. பிரியமானவர்களே, எந்த ஒரு பில்லி சூன்ய மந்திரவாத சக்திகளால் அனுப்பப்பட்ட கொடூரமான ஆவிகளும் கூட நீங்க வாசலை திறந்து கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கையில நுழைந்து அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது, செயலிழந்து போகும். பிரியமானவர்களே, ஆதலால் அவனுடைய குணங்கள், அவனுக்கு ஏற்ற வாசல்கள், தீய செயல்கள், தீய வாசல்கள், இதெல்லாம் நம்ம திறந்து கொடுக்கவே கூடாது என்று நம் அருள்நாதர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எப்படி எதுக்கணும்? அவன் ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது, ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவன் பரிசாக கொண்டு வரும் பொழுது, தீய காரியத்தை தான் கொண்டு வருவான் பரிசாக, அதை கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதை வாங்குறதுக்கு மறுதளித்து அவனை அப்புறப்படுத்தி போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட்டு முற்றிலுமாய் அவனை வெறுத்து விடணும். அதைத்தான் ரெஃப்யூஸ் அண்ட் ரெபியூக் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு. பிரியமானவர்களே, சாத்தான நம்ம சபித்து அப்பாலே போ, உன்னுடைய காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி மறுதளித்து விடுங்கள், அவன் ஓடி போவான். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமையான என் ரட்சகா, தூய்மையான ஆவியானவரே, என் ஜனங்கள் அநேக வேளையில் சாத்தான் கொண்டு வருகிற சில காரியங்களை அப்பா அவர்கள் என்ன செய்வது? அதை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுதளிப்பதா என்று சொல்லி கூட தடுமாறி நிற்கிறார்கள் அப்பா. சுவாமி, முற்றிலுமாய் சாத்தானுடைய காரியங்களை எதிர்த்து நின்று தைரியமாய் ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஒத்தாசையை நீர் கொடுத்து என் ஜனங்களை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.